ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லன்ச் மெனு தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். ட்ரெடிஷ்னல் ரெசிபி அக்கார வடிசல், கல்யாண வீட்டு அரைச்சி விட்ட சாம்பார், கேரட் பீன்ஸ் போட்டு பருப்பு தேங்காய் போட்ட பொரியல், நல்ல உருளைக்கிழங்கு காரசாரமான ஒரு ரோஸ்ட், பருப்பு தக்காளி ரசம், நல்ல மொறு மொறு மசால் வடை, பருப்பு நெய், தயிர் பச்சடி, பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்த பாயசம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நம்மளோட விகாசமில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படிலாம் சமைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். மதியம் வந்து நம்ம பருப்பு வடை தாங்க செய்ய போகிறோம். பருப்பு வடைக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது வந்து 300 கிராம் அளவுக்கு வரும். இது தண்ணி விட்டு 2-3 தடவை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மதியம் சமைக்கிறதுக்கு தேவையான பருப்பு இதெல்லாம் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு 50 கிராம் அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது அக்கார விடுசல் செய்கிறதுக்கு 100 கிராம் 1/2 கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. இது பாயசத்துக்கு ஊற வைக்க போகிறேன். 1/4 கப் அளவுக்கு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு பாயசத்துக்கு ஊற வைக்க போகிறேன். அடுத்து நம்ம மதியம் சாப்பாட்டுக்கு ரைஸ்க்கு நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்து சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறேங்க. துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். துவரம்பருப்பு எடுத்து தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல வந்து நமக்கு அரிசி ஊறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா அக்கார விடுசல் தாங்க செய்ய போகிறோம். அக்கார விடுசல் செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி, 2 கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் எடுத்துக்கணும். பால்லையே நம்ம அரிசி வந்துச்சுன்னா அடி பிடிச்சிக்கிட்டே இருக்குங்க. அதனால் 2 கப் பால், 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்துக்கிறேன். அடுப்பில் வச்சுட்டு பால் நல்லா கொதிக்கட்டும். நல்ல ஒரு கொதி பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பச்சரிசி, பொன்னி பச்சரிசி, பொங்கல் பச்சரிசி, இது அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்சு சேர்த்தோன்னா நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். நல்லா அரிசி போட்டு ஒரு நல்ல ஒரு தடவை கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வெள்ளப்பாகு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளம் நல்லா அழுத்தியே எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவுக்கு வெள்ளம் வரும். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு பாகு பதம் தேவையில்லைங்க. பாகு வந்து நம்ம கரைஞ்சாலே போதும். நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு பாகு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம தீ அதிகம் வச்சோன்னா வெள்ளப்பாகு ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஹீட்லேயே வச்சு பாகு நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கார வடசலுக்கு வந்து அரிசி நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். பாலோடு சேர்ந்து நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 75% நல்லாவே வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளப்பாகு சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க. அப்படியே வெள்ளப்பாகு சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு தடவை கரண்டியால் நல்லா மசிச்சுக்கோங்க. நமக்கு வந்து அக்கார வடசல் நல்லா சாஃப்டாக தான் மறுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா பால் சேர்த்துக்கிறதுனால அடி பிடிக்கும். நான் இன்றைக்கி அடி கனமான பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து வேகும்போது இன்னமும் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், அடி பிடிக்காமலும் இருக்கும். அதனால் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உப்பு, கல் உப்பு மட்டும் ஒரு சின்ன பிஞ்சு சேர்த்துக்கலாம். கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபுட் கலர் 1 பிஞ்சளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா குங்குமப்பு கூட பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. நம்ம ஊற்றிருக்க பாலுக்கும் தண்ணியோட அளவுக்கும் கரெக்டான அளவு இருக்குது. அடுத்து சின்ன துண்டு பச்சைக்கற்பூரம் எடுத்துக்கலாம். 1 பிஞ்சளவு மட்டும் பச்சைக்கற்பூரம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சைக்கற்பூரம் ரொம்ப கம்மியான அளவு தாங்க சேர்க்கணும், இல்லைன்னா வாசனை ரொம்ப ஹெவியாக இருக்கும், சாப்பிட முடியாது. 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம அக்கார வடசல் தாளிக்க போகிறோம். நெய் லைட்டாக ஹீட் வந்ததுக்கப்புறம் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நெய் பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்லேயே வச்சு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். நெய் அதிகமான ஹீட்டில் நம்ம செஞ்சோன்னா நமக்கு வாசனை அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா சுட சுட நல்லா கம்மாகாமல் இப்போ சின்னதாக ஒரு பச்சைக்கல் போகிற வாசனையோட ஏலக்காய் ஃப்ளேவரோட
அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அக்கார வெடிச்சல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடக்கூடாதுங்க. நம்ம சூடாக இருக்கும்போது மேலே மூடி போட்டோன்னா தண்ணி வேர்வை தண்ணி படும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நம்ம இப்போ ஒரு பொடி தாங்க வறுக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து லைட்டாக ஹீட் ஆன உடனே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம பருப்புலாம் நிறம் மாறிடுச்சுன்னா நமக்கு சாம்பாரோட நிறமும் மாறிடும். பாதி அளவுக்கு வறுப்பட்டவுடனே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்த பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாங்க. நல்லா பக்குவமாக வறுத்துக்கோங்க. நம்ம நிறம் மாறாமல் வறுத்தோம்னா சாம்பாரோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நிறமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. 7 இல்லைன்னு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லாவே வறுப்பட்டுச்சுங்க. இந்த சமயத்தில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். 2-3 கூத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறாங்க. அந்த முக்கியமான பொருள் தாங்க நமக்கு சாம்பாரோட வாசனையை அதிகப்படுத்தி கொடுக்கறது. இது கல்யாண வீடுகளில் கட்டாயமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம வறுத்து வச்ச பருப்பெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறினோன்னு தான் பொடி பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மல்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2-3 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இந்த பட்டை சேர்க்கும்போது நம்ம கல்யாண வீடுகளில் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த பட்டை கட்டாயமாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சின்ன ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். நல்லா பக்குவமான கலரில் நல்லா வறுத்துட்டு நல்லா இந்த மாதிரி 90% நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே வாசனை போகாமல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். பருப்புக்கு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள், சாம்பாரோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. அப்படியே மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 5 விசில் வேக வச்சுக்கலாம். அடுத்து சாம்பாருக்கு புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம பருப்பு வெந்துட்டுருக்க கேப்லேயே காய் வந்து நம்ம தாளிச்சுக்கலாங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, எண்ணெய் சூடு வந்தோன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு, 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடித்து வந்துருச்சு. 10 வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நறுக்கின நீல வாக்கில் நறுக்கின 1 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல நிறம் மாறி வரணுங்க. இந்த வெங்காயம் நிறம் மாறி வந்தால் தான் நம்ம சாம்பாரோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நான் என்னெல்லாம் காய்கறி நறுக்கிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 4 வெண்டைக்காய், 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1/2 கேரட், 1 முள்ளங்கி, 6-7 அவரைக்காய், 2 சின்ன தக்காளி, 4 பச்சை மிளகாய் வச்சுக்கிறேன். கத்திரிக்காயும் எடுத்து வச்சுருக்கேன், நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சு. நல்லா நிறம் மாறி வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சாம்பார் ட்ரை பண்ணும்போது நம்ம வேறு பக்கம் ஹோட்டலில் போய் சாம்பார் சாப்பிடவே மாட்டோங்க. வீட்லேயே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கப் வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் மட்டும் லைட்டாக வதக்கிக்கலாம். 1-2 நிமிஷம் வெண்டைக்காய் அதே எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்கின உடனே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு 1/2 கப் கேரட். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கதம்ப சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதனால் எல்லா காய்கறியும் நான் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டோன்னா அதிகமாக குழஞ்சி அதிகமாக உருவம் தெரியாமல் போயிடும். அதனால் கத்திரிக்காய் கொஞ்சம் லேட்டாக தான் சேர்த்துக்க போகிறேன். 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு தக்காளி சேர்த்து காய்கறி பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணுங்க. காய்கறி இந்த எண்ணெயிலே வதங்கும் போது 50% நல்லாவே வெந்துடும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா வதக்கி சாம்பார் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் சாதமும் வச்சுட்டேன், சாதம் வெந்துட்டுருக்கு. காய் பாதி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச ஒரு 4 கத்திரிக்காய் நறுக்கிருக்கேங்க. பொடியாக நறுக்கி நான் கத்திரிக்காயும் சேர்த்துக்க போகிறேன். நம்ம கத்திரிக்காய் முன்னாடியே சேர்த்துட்டோம்னா கத்திரிக்காயோட உருவமே தெரியாது. அதனால் ஒரு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணால் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லாவே வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் பொடி இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போவே பாருங்கள் வாசனை, உண்மையாகவே சொல்கிறேன், அந்தளவுக்கு வாசனை கமகமான்னு வருது. அடுத்து காய்கறி நல்லாவே வெந்துருச்சு, பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க. நல்ல காய்கறி வந்து பாதி அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு வேக வச்ச பருப்பை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். பருப்பும் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சாதத்துக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு தண்ணியை நான் எடுத்து வச்சுட்டேன். 150 கிராம் பருப்பு மட்டும்தான் நான் இப்போ சாம்பாரோட சேர்க்க போகிறேன். காய்கறி பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு, பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளித்தண்ணி பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கொதிக்கட்டுங்க. நல்லா கொதி வரட்டும், அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போவே கலர் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. காய்கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இருக்கணும், ஆனால் கரைஞ்சி போகாமல் இருக்கணும். அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம சாம்பார் வைக்கும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 150 கிராம் அளவுக்கு மட்டும் பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்பவே பாத்திரம் வந்து பத்தலை, நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. மாற்றிட்டு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 5-7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் போட்டுட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா நல்லா அரைச்சி விட்ட கல்யாண வீட்டு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி நல்லா வெந்திருக்கும், ஆனால் கரைஞ்சி போகாமல் நல்ல பக்குவமான கரெக்டான நல்ல ஒரு கலரோட வாசனையோட அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு வாசனை போகாமல் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவுறேன், தூவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் பீன்ஸ் போட்டு பருப்பு தேங்காய் சேர்த்த பொரியல் தான் செய்ய போகிறோம். குக்கரில் வந்து ஊற வச்சு பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட் எடுத்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பீன்ஸ் எடுத்துக்கிறேன். இது காய்கறி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இதில் மெஷரிங் கப்பில் 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட் வச்சு ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து காய்கறி வந்து நிறம் மாறக்கூடாது, ஆனால் நமக்கு நல்லா வெந்து இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கடலெண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் எடுத்துருங்க. பெரிய வெங்காயம் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்கும். 1 கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம். நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயும் லைட்டாக 1 வதக்கு வதக்கிக்கலாம். அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்ச கேரட் பீன்ஸை பார்க்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது, ஆனால் காய்கறி நல்லா வெந்து இருக்கும். நிறம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம அப்படியே வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம்.
தாளிப்போட சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாசிப்பருப்பு ரொம்ப அழுத்தி கலந்தோன்னா உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது வந்து ரொம்பலாம் காரம் இல்லாமல் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த கேரட் பீன்ஸ் பொரியலோட நல்ல உதிரியான சாதம் வடிச்சுட்டு நீங்கள் சாதம் மிக்ஸ் பண்ணி கூட லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களை கொடுத்து விடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை சுற்றிட்டு நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக கம்மா கம்மானு கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே பாத்திரத்தில் வைக்காமல் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடணும். இதே பாத்திரத்தில் வச்சோம்னா நமக்கு வந்து நிறம் மாறிடுங்க. இப்போ நான் வந்து கேரட் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே சூப்பராக வெந்திருக்கும், நல்ல உதிரி உதிரியாகவும் இருக்கும். நமக்கு நல்லா பருப்பு தேங்காய்லாம் சேர்த்த கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு தாங்க பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட்டுலாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு வந்து தண்ணியெல்லாம் சேர்க்காம தான் வேக வைக்க போகிறோம். ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1/10 ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடிக்கட்டும். 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கட்டும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வேக வைக்காமல் இது மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு வரும். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயிலேயே வதங்கணுங்க. நம்ம இன்றைக்கி தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, தண்ணி சேர்க்காம தான் வேக வைக்க போகிறோம். எண்ணெயிலேயே பாதி அளவுக்கு வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 8-10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்னதாக தோல் எடுத்துட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சோன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தனி மிளகாய்த்தூளும் பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பூண்டு ஃப்ளேவரோட இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நம்ம பூண்டோட பச்சை வாசனை நல்லாவே போகணும். இது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், நம்ம லெமன் சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப மூடி போட்டு வேக வச்சுட்டேன். மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம போட்டிருக்க மசாலா உருளைக்கிழங்கோடு நல்லா சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நிறம் நல்லா மாறி வந்திருக்கு. பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா நமக்கு போகணும். 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. நமக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ரோஸ் நல்ல ஒரு காரசாரமாக பூண்டு ஃப்ளேவரோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பருப்பு தக்காளி ரசம் தான் ரெடி பண்ண போகிறேன். பேன் எடுத்துகிட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1/10 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது இன்றைக்கி ரசம் பொடி சேர்த்து தான் இன்றைக்கி நான் ரசம் செய்ய போகிறேங்க. பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 2 பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து பாதி அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கணும். நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நான் சாம்பாருக்கு ஊற வச்ச புளியிலேயே 1/2 கப் அளவுக்கு புளி சேர்த்துட்டேங்க. புளி கரைச்சி சேர்த்துட்டேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லாவே கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த ரசப்பொடி வீடியோ வந்து நான் தனி வீடியோவே அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரசப்பொடி பார்த்திங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கிறேன். ரசப்பொடி சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா வாசனையாக கம கமனு சூப்பராக ரசம் பருப்பு தக்காளி ரசம் ரெடியாகிடுச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2/2 கப் அளவுக்கு பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான பருப்பு தக்காளி ரசம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ரசப்பொடியிலே நான் மிளகாலாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அதனால் அந்த காரமே கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி தனியாகவே ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து நம்ம பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்த பாயசம் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இது 150 கிராம் அளவுக்கு வரும். நல்ல மீடியம் ஹீட்டில் வச்சு பாசிப்பருப்பை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர் மாறக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு பாசிப்பருப்பு பாயசம் செய்யும்போது ரொம்ப கொழக்கொழப்பெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு வறுக்கிறதுனால வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்டோன்னா நம்ம அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா அலம்பிட்டு மெஷரிங் கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் மீடியம் ஹீட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா மீடியம் ஹீட்லேயே வேகட்டும். ஒரு 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். கடலைப்பருப்பு நம்ம ஊற வச்சதுனால ஒரு 80% நல்லாவே வெந்திருக்கும். நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் அக்கார விடுசலுக்கு வெள்ளைப்பாக்கு காய்ச்சினேன். அதே பாத்திரத்தில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பாயசத்துக்கும் நான் பாகு ரெடி பண்ணிக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 கப் வெள்ளம், 1 கப் அளவுக்கு தண்ணி. வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா கையில் அழுத்தி தான் எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவுக்கு வரும். மீடியம் ஹீட்லேயே வச்சு வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. பாகு பதம்லாம் நமக்கு தேவையில்லை, வெள்ளம் கரைஞ்சாலே போதும். இப்போ நம்ம கரைச்ச வெள்ளத்தை வெந்த பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா பாசிப்பருப்போடு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் சேர்த்துட்டு ஒரு 5-7 நிமிஷம் ஒரு தடவை கொதிக்க வச்சு இறக்கினோன்னா நமக்கு சூப்பராக நல்ல கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்த பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்தும் இருக்கும், நல்லா கரையாமலும் இருக்கும். அந்த பக்குவத்தில் கடலைப்பருப்பு நல்லா வெந்தும் இருக்கும், நமக்கு கரையாமலும் இருக்கும். பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா குழஞ்சி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு 10 திராட்சை, ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து கீறிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் துருவின தேங்காயே சேர்த்துக்கிறேன். நல்லா நெய்லேயே வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அப்படியே பாயசத்து கூட போட்டிங்கன்னா பாயசம் சாப்பிடும்போது சின்ன ஒரு கடலைப்பருப்பு டேஸ்ட்டோட தேங்காயோட சேர்த்து சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம ஒரு கேரட் தயிர் பச்சடி தாங்க செய்ய போகிறோம். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா உதறி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட் பார்த்திங்கன்னா 1 கேரட் வந்து பொடியாக திருவி எடுத்துருக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு வரும். 1/4 இன்ச் பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா உதறி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு சூப்பரான சின்ன ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு நமக்கு வந்து கேரட் தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை தேவைன்னா நீங்கள் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்கும்போது இன்னமும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம மொறு மசால் வடை தாங்க செய்ய போகிறோம். பருப்பு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஊற வச்சுட்டோம். அதில் இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கல்லுப்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாதி அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்து ஒரு தடவை நல்லா ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சம் கூட தண்ணிகள் இல்லாமல் அரைச்சிங்கன்னா வடை சூப்பராக வரும். அடுத்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆன உடனே நல்லா உருண்டைகளை நல்லா அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க. அப்படியே நடுவில் வச்சு ஒரு அமுக்க அமுக்கிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதாங்க. எண்ணெய் நல்லா ஹீட்டாக வச்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா மாவு பிரிஞ்சு வரும். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மீடியம் ஹீட்லேயே வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா வடையில் வந்து மாவு உள்ளே வெந்திருக்கும், மேலே நல்ல மொறுமொறு தன்மை நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத நல்ல மொறுமொறுன்னு
சூப்பரான மொறுமொறு மசால் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படி நான் எடுத்து பிளேட்டில் எடுத்து போட்டுக்கிறேங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே உளுந்த வடை ரெசிபிலாம் நிறைய போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடய லிங்க்கெல்லாம் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையான செக் பண்ணி பாருங்கள். நமக்கு ஃபுல்லாக லஞ்ச் மெனு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அக்கார விடுசல், பாயசம், கல்யாண வீட்டு சாம்பார், பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், பருப்பு தக்காளி ரசம், கேரட் போட்டு தயிர் பச்சடி, கேரட் பீன்ஸ் போட்டு தேங்காய் போட்ட கறி, மொறு மொறு மசால் வடை, பூண்டு காரத்தோடு உருளைக்கிழங்கு ரோஸ்ட், பருப்பு நெய் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. வாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அக்கார வடைசல் எடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்து கேரட் பீன்ஸ் போட்ட பொரியல், காரம் இல்லாமல் இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு ரோஸ்ட், மொறு மொறு மசால் வடை, கேரட் போட்ட தயிர் பச்சடி, சின்ன ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காயும் போட்ட ஒரு கல்யாண வீட்டு சாம்பார், பொடியெல்லாம் அரைச்சி போட்டு வாசனை சும்மா கமகமன் சூப்பராக இருக்குங்க. அடுத்து பக்க பருப்பு தக்காளியெல்லாம் சேர்த்து ஒரு தக்காளி ரசம், தக்காளி ரசத்துக்கும் மசால் வடைக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அடுத்து பருப்பு தக்காளி சாரி பாசி பருப்பு பாயசம், தயிர், உப்பு. அடுத்து சுட சுட சாதம், சூடான சாதத்துக்கு பருப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம பருப்பு சாதத்துக்கு கூட உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். பருப்பு நெய்யோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அடுத்து எல்லா காய்களும் போட்டு நம்ம சாம்பார் வைக்கும்போது ஒரு வாய் சாதத்துக்கு ஒரு காய் தொட்டு சாப்பிடும்போது உண்மையாகவே சொல்கிறேன் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ வடையை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு, மேலே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ.